நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவே கொரோனாவால் பதட்டத்தில் இருக்கும் இந்த வேளையில் ஒரு கோர சம்பவம் நடந்துள்ளது. இந்திய தலைநகரான டெல்லியின் புறநகர் பகுதியில் நொய்டாவில் ஒரு 18 வயது இளைஞனான ஜித்து தனது மாமாவுடனும் மாமாவின் 8 வயதான சிறுமியுடனும் பக்கத்து வீட்டில் வாழ்ந்து வந்தனர். அவருடைய மாமா வெளியே சென்ற நேரம் பார்த்து அந்த 8 வயது சிறுமியை பாலியல் பலாதிகாரம் செய்துவிட்டு அந்த சிறுமியை சரமாரியாக தாக்கியுள்ளார். அவருடைய மாமா வீட்டிற்கு வந்ததும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மகளை சிபிஐ குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவனை போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். 8 வயதான அந்த சிறுமி அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீஸ் அதிகாரிகள் ஜித்துவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் இதுபோன்ற செயலால் அந்த பகுதி மக்கள் சோகத்திலும் ஆழ்ந்துள்ளனர்.